ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ 2 weeks லாக்டவுன் வேறு போட்டாச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுகளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, அதனால் படிக்கவும் டைம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா வேலைக்கு போகாமல் வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு, ஏன்னா நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான், எனக்கும் தெரிய ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி சின்ன டாபிக் தான் கொடுத்துருக்கேன். டைம் இருந்துச்சுன்னா, ஏற்கனவே நான் 100 lesson புக்கில் உள்ள நோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து எக்ஸ்ட்ரா படிங்க. டைம் இல்லாதவங்க இந்த குட்டி டாப்பிக்கை ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour படிச்சிடலாம். பணம் மற்றும் கடன், இது என்னென்னா 50th lesson. இது 9th book இருக்குது, பணம் மற்றும் கடன் சொல்லிட்டு. இதில் பாருங்கள், இதில் கொஞ்சம் என்னது, நம்மளுக்கு பணம் எதுக்காண்டி யூஸ் ஆகும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. பண்டமாற்று முறைனா என்னது? ஃபஸ்ட்டு நம்மளால் பண்டமாற்று முறை மூலம் தான் பண்ணாங்க. இப்போ தான் அதுக்கு பிறகு தான் நாணயம் கண்டுபிடிச்சாங்க. அது இந்த பாக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த நோட்ஸ் எடுத்துருக்கதை பாருங்கள், என்னது சும்மா ரீட் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு சிந்துவெளி, இதெல்லாம் புக்கில் ரீட் பண்ணிவிட்டு ஒரு கதை பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓரளவு புரியது மாதிரி தான் எடுத்துருப்பேன். புரியாதவங்க புக்கை ரீட் பண்ணிவிடுங்க. சும்மா ஸ்டோரி டைப்பில் தான் இருக்குது, இது எல்லாமே ஸ்டோரி டைப் தான். அதனால் புக்கை பார்த்து ரீட் பண்ணிக்கிட்ட தான் ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சன் கேட்கறனால நம்ம கொஞ்சம் ஸ்டோரி டைப்பையும் கொஞ்சம் படித்து தான் ஆகணும். ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது தனியாக நான் இதுவே நோட்ஸ் எடுத்து தான் வச்சுருக்கேன். வேறு இதில் இந்த பாக்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. செலவாணினா என்னது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இதில் இது எல்லாமே சும்மா பேசிக்காக இருக்குதுன்னா இந்த இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இதில் நோட்ஸ் எடுத்துருக்குது. இது என்னென்னா ரிசர்வ் வங்கி எப்போ உருவாக்கப்பட்டது அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இன்னும் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இதை தான் இவ்வளோ உள்ள பேராகிராஃப் தான் இருந்தாலும் நான் கொஞ்சம் புரியணும் அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி கொஞ்சம் நல்லா எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் இது அந்த பாக்ஸ் கொடுத்துருந்தெல்லாம் அந்த பாக்ஸில் உள்ளது. அப்புறம் பணத்தின் வரலாறு இந்த இது கொடுத்துருந்தெல்லாம் இது தான் எப்படி எழுதி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. மற்றபடி இம்பார்ட்டண்டாக உள்ளதை மனப்பாடம் பண்ணணும். மற்றபடி உள்ளதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த 100 lesson புக்கில் இது அவ்வளோ எக்ஸ்ட்ரா சும்மா கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் உள்ளது இந்த பேராகிராஃபும். இதில் ஒரு 3 lines, அதை பிறகு இங்கே இதில் இவ்வளோ லைன், இடைக்குள்ளதெல்லாம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. 100 lesson புக் வச்சுருக்கவங்க இதை பார்த்துக்கோங்க. இவ்வளோ பெருசாக இருக்குவே அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணாதீங்க. கொஞ்சம் உள்ளது தான். இதில் ஒரு 3 lines, இங்கே இதில் ஒரு 5-6 lines இருக்குது. அதுக்கப்புறம் இது அவ்வளோ கிடையாது, இது அவ்வளோ, ஏன்னா வந்ததே ரிப்பீட்டட் ஆகிருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த யூனிட்டை படிச்சுக்கோங்க. நான் முடிஞ்ச இன்னொரு யூனிட் அப்லோட் பண்ணுறேன், இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.